2024 நாடாளுமன்ற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் இந்தியான்னு இருக்க போதுன்னு ஒரு அஜெண்டா செட் ஆச்சு. இது செட் ஆகி செய்திகள் இதை பற்றி பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இல்லை அது இந்தியா வெர்சஸ் பாரத் அப்படின்னு மாறிது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு முழுசாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை பாருங்கள். எதிர்கட்சிகளோட கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. பெங்களூரில் நடந்த எதிர்கட்சிகள் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அந்த கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வச்சாங்க. அதனுடைய விரிவாக்கம்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் ஆளும் கட்சியான பாஜகவின் கூட்டணி என்டிஏன்னு பெயரிடப்பட்டிருக்கு. இப்போ இந்தியா வெர்சஸ் என்டிஏனா என்ன ஆகும்? என்டிஏ என்பது இந்தியாவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு பார்வையை அது உருவாக்கிறோம். அதனால் இந்தியான்னு எதிர்கட்சிகள் பேர் வச்சது ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூணு நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் இப்போ பாஜக என்ன ஒரு ரூட் எடுத்திருக்காங்கன்னா, நீங்கள் இந்தியான்னு சொல்கிறீங்களா, இப்போ பாருங்கள் இந்த பக்கம் பாரத். அப்போது வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஒரு நரேட்டிவாக இருக்க போகுது அப்படின்னா, ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் பாரத். இது எப்படி தொடங்கியிருக்குன்னா, அசாம் மாநில முதலமைச்சர் இந்த இந்தியா அலையன்ஸ்னு எதிர்கட்சிகள் பேர் வச்சாங்க இல்லையா, அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய பயோவில் இந்தியா அப்படிங்கிறத பாரத்னு மாத்துறாரு. அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. இந்தியா அப்படிங்கிற பேரே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நம்ம நாட்டுக்கு வைக்கப்பட்ட பேர். அந்த மாதிரியான பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட, அதிலிருந்து நம்ம விடுபட்டு நம்முடைய உண்மையான பெயரான பாரத் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகரணும்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஸோ ஏற்கனவே எதிர்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய அந்த பெயரை விமர்சிக்கக்கூடிய வகையில் இப்போவே பாஜக தங்களுடைய நரேட்டிவை செட் பண்ண தொடங்கிட்டாங்க. இதை உணர்ந்து தான் எதிர்கட்சிகள் இந்த பேர் வைக்கும் போதே இதுக்கு ஒரு டேக்லைன் வைக்கணும்னு பேசியிருக்காங்க. அது குறித்த செய்தியும் இன்னைக்கு வந்திருக்கு. இந்தியா வென்றே தீரும் அப்படிங்கிற ஒரு டேக்லைனை அவங்க வைக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு மாநில மொழிகள்லையும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். அதில் ஜீத்தே பாரத் அப்படிங்கிற அந்த டேக்லைனை வைக்க போகிறாங்க. மேலே இந்தியான் இருக்கும், கீழே இந்த வாசகம் இருக்கும். எனவே இந்த ரெண்டு முழக்கங்களும் தான், இல்லை இந்த ரெண்டு பெயர்களும் தான் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நகரப்போகுது. இதை தாண்டி வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, பாஜக தரப்பில் அவர்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கக்கூடியது என்னென்னா, அவர்கள் ஜனவரி மாதத்தில் ராமர் கோயிலை முழுமையாக கட்டி முடித்து மக்களுக்காக அந்த கோயிலை திறக்க போகிறாங்க. அந்த கோயில் திறந்த பிறகு வட இந்தியாவில் பாஜகவுக்கான செல்வாக்கு என்பது பெரிய அளவுக்கு அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. மற்றொரு புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடில் பாஜக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், ஒருவேளை இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வேலைகள்லாம் அவங்க வேகமாக இறங்குகிற பட்சத்தில் அது அவர்களுக்கு சாதகமாக மாறக்கூடும்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் தரப்பில் இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ராமர் கோயில் விவகாரத்திலேயே சிலருக்கு அதில் மாற்ற கருத்து இருக்கலாம், யூனிஃபார்ம் சிவில் கோடு விஷயத்தை பற்றி அங்கே பேசவே இல்லை எதிர்கட்சிகள் கூட்டத்தில். காரணம், தங்கள் கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை இப்போது பேச வேணாம், இப்போதைக்கு நம்மளுடைய ஒரே குறிக்கோள் 2024 இந்தியா அலையன்ஸை ஆட்சிக்கு கொண்டு வருவது, பாஜகவை வீழ்த்துவது, மோடியை பிரதமர் பதவியிலிருந்து கீழே இறக்குவது, இதுதான் அவங்களுடைய இலக்காக இருக்கிறது. இந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கும் போதே இந்த அம்சங்களை எல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க. மோடி வெர்சஸ் எதிர்கட்சிகள்னு நம்மையே சொல்லணும், இது இந்தியா வெர்சஸ் என்டிஏவாக இருக்கணும். இந்த முக்கியமான நகர்வுகளை அவங்க முன்னெடுப்பதற்கான காரணம், 1971 இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அப்போ எதிர்கட்சிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திராவை ஒழிக்க வேண்டும்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு போட்டியாக இந்திரா காந்தி என்ன பண்ணாருன்னா, வறுமையை ஒழிக்க வேண்டும்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மக்கள்கிட்ட நான் வறுமையை ஒழிக்கிறதுக்கு போராடுறேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஒழிக்க போராடுறாங்க, நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லும்போது அந்த நரேட்டிவோட ஸ்டைலே மாறிடுது. இதையெல்லாம் கவனித்து தான் எதிர்கட்சிகள் தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க. எதிர்கட்சிகள் கூட்டத்துக்கு பிறகு அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ஸ்டீரிங் கமிட்டி அமைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு கன்வீனர் ஒருங்கிணைப்பாளர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முழுமை பெற்றால் மட்டும்தான் இந்த கூட்டணி அடுத்தடுத்து எப்படி நகரப்போகிறது என்பது நமக்கு தெரியும். பாஜக தரப்பை பொறுத்த வரைக்கும் 38 கட்சிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பர்ஸை அவங்க மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. மக்களுடைய பார்வையில் இத்தனை கட்சிகள் பாஜக கூட்டணியில் இருக்கிறதா என்கிற ஒரு சிந்தனையை விதைக்க வேண்டும்னு தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி 1998 அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கும்போது உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியில் இந்த 25 வருஷத்தில் பல கட்சிகள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. இப்போது காங்கிரஸ் பக்கம் இருக்கக்கூடிய திமுகவும் கூட அதில் ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தது. திமுகவோட தோழமையில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் வெவ்வேறு காலகட்டங்களில் என்டிஏல பயணிச்சிருக்காங்க. இப்போ அந்த என்டிஏவை பொறுத்த வரைக்கும்
அவங்க தேர்தல் முடிந்த பிறகு பெரிய அளவுக்கு அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸை கூப்பிட்டு பேசாமல் இருந்திருக்காங்க. 25 வருஷம் ஆனதை கூட அவங்க செலிப்ரேட் பண்ணவே இல்லை. ஆனால் திடீர்னு இந்த கூட்டத்தை கூட்டினதுக்கான காரணம் தங்களுடைய பலத்தை காண்பிக்க வேண்டும்ங்கிற ஒரே எண்ணம் தான் சொல்கிறாங்க. இப்படி இத்தனை அம்சங்கள் எல்லாம் இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த ரேஸில் இப்போ யார் முந்துறாங்க, யாருக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு இருக்குது என்கிற பேச்செல்லாம் தொடங்கியிருக்கும் போது ரெண்டு பக்கமுமே நிறைய சாதக பாதகங்கள் இருக்கிறது. சொல்லப்போனால் இந்த இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எதிரெதிர் துருவங்களாக ஒரே தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க. என்டிஏ அலையன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பலமே பாஜக மட்டும்தான். அதை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாமே வெவ்வேறு கட்சிகளிலிருந்து பிளவுபட்டு வந்த கட்சிகளாக இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவசேனாவில் இருந்து பிரிந்து வந்த ஏக்நாத் ஷிண்டே ஒரு அமைப்பாக இருக்கிறார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்த அஜித் பவார் ஒரு அமைப்பாக இருக்கிறார். அதே போல் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாரோடு பயணித்து விட்டு தனி கட்சி தொடங்கியிருக்கிற ஜித்தன்ராம் மஞ்சி ஒரு அமைப்பாக இருக்கிறார். அதே பீகார் மாநிலத்தில் லோக் ஜனசக்தி கட்சி, ராம்விலாஸ் பாஸ்வான் தெரியும் நம்ம எல்லாருக்கும், அந்த கட்சி அவருடைய மறைவுக்கு பிறகு இரண்டாக உடைகிறது. ஒன்று, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் ஒரு பிரிவாக இருக்கார், அவருடைய தம்பி இன்னொரு பிரிவாக இருக்கார், அவர் மத்திய அமைச்சராகவும் இருக்கார். ஆனால் இப்போ இறுதியில் ரெண்டு ஃபேக்ஷனுமே பாஜக கூட்டணிக்கு வராங்க. இப்படி வெவ்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் அதிகமாக அங்கே இருக்கிறாங்க. அதிமுக பிஜேபி அலையன்ஸில் ஒரு முக்கியமான பார்ட்னராக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு நிலவரம் தெரியும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக, அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமின்னு மாறி இருந்தாலும் டிடி விஜயநகரன், ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றிருக்கிறார்கள். இதனால் பழைய பலத்தோடு அதிமுக இல்லை, இவர்கள் எல்லோரும் இந்த கூட்டணிக்குள்ளே வரணும்னு சிலர் இங்கே பேசிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை பாஜக எப்படி தேர்தலுக்கு முன்னாடி நகர்த்த போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்படி இரு தரப்பிலும் 2024 பல காய் நகர்த்தல்களை கொண்டு சென்றிருக்கக்கூடிய சூழலில் மணிப்பூர் மாநிலத்தின் கலவரமும் கூட நாடு முழுவதும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது பாஜக ஆளக்கூடிய மாநிலம் என்பதனால அங்கே கலவரங்களை கட்டுப்படுத்த பாஜக தவறிவிட்டது. இது அவர்களுடைய மிகப்பெரிய வரலாற்று பிழையாக இருக்கும். வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும்னு எதிர்கட்சிகள் தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஏற்கனவே யார் யார் மீதெல்லாம் வழக்குகள் இருக்கிறதோ அங்கே எல்லாம் அமலாக்கத்துறையினுடைய சோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது, வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மக்களுடைய பார்வையில் எப்படி தெரியும், அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணவர்களை தண்டிக்கட்டுமே அப்படிங்கிற பார்வையும் ஒரு நரேட்டிவாக செட்டாக வாய்ப்பு இருக்கிறது. இறுதியாக இன்னும் இருக்கக்கூடிய 8 மாதங்களில் ஏகப்பட்ட அரசியல் நகர்வுகள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி.